இறைவன் மிக பிரியவன், அமிர்தசார் படம், ஓம் காளி ஜெய காளி, இந்த படத்துலலாம் எனக்கு காமெடி கேரக்டர் தான், பெரிய கேரக்டர், நல்ல வலுவான கேரக்டர். இது இன்னைக்கு எனக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னு இருக்கு, அந்த இடத்துல புல் பண்ண ஆள் கிடையாது. பெரிய படம் இந்த விஜய் படம் கம்மிட் ஆயிருக்கேன். என்ன படம் இந்த அடுத்து பண்ண போற படம்? 68. ஒரு பொருளை வந்து வச்சு பார்க்க கூடாது, வித்து பார்க்கணும். இதுக்குள்ள வேலையில நான் செஞ்சேன், இவன் நல்லா நடிப்பேன், இவனுக்கு அதை திறமை இருக்கு, நம்ம இழுக்கணும். இளைய தளபதிங்கிற பேருக்கு மத்தியில் வந்து ஒரு அழகான ஒரு ரோஜாப்பு மாதிரி ஒரு முகம், குழந்தை தரமான ஒரு சிரிப்பு. இப்படி இருக்கும்போது நம்ம என்னத்தை பேசுறது? வேலை வந்தாலும் ஒரு கேரக்டர் கொடுத்து இதைய வாழ்ந்துக்கிறான்னு பெரிய கேரக்டர் பண்ண வச்சாரு. அதுக்கு தான் வந்து அவ்வளோ ஒரு நன்றி கடனை ரெண்டு குருநாதன். ஒவ்வொரு படமுமே வரும்போது எனக்கு அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். பார்க்கும்போது நம்மளா அப்படி நடிச்சிருக்கோம், நம்மளா அப்படி பண்ணியிருக்கோம், ஆத்தாடி ஆத்தா இப்படி இருக்கே அப்படின்னு திடீர்னு எங்கள் ஆத்தா பார்த்துட்டு ஃபோன் பண்ணு, மேனே இந்த படம் நல்லா இருக்கா, எப்படி நடிச்சிருக்கியாடா, 78 வயசுல ஒழுங்காக நடிக்கலடா நீங்க எனக்குள்ள அப்படின்னு அது கேள்வி கேட்கும். 3 வயசுல அப்பா தீபாவளி இணைக்கி இறந்துட்டார், எனக்கு நடந்த பிரச்சனை வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. என்னென்ன ஆச்சு அப்பாவுக்கு? கேன்சர். அம்மா எல்லாருமே புது சட்டை போடுறாங்கம்மா, நெடி வெடிக்கிறாங்கம்மா, பலாரங்கள் இருக்கிறாங்கம்மா, அம்மா வீட்டில் எதுவுமே இல்லையா, அப்பா செத்து போயிட்டாருப்பா. என்னன்னா நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு தங்கத்தில் எங்கள் அம்மா மாதிரியே ஒரு செலவு. நீங்கள் வந்து நம்ம கஞ்சா கருப்பு அப்படின்னு ஒரு நல்ல நடிகன், அவரை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த நேர்காணலே. 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து. பிதா மகன் அப்படின்ற ஒரு படம் மூலமாக 2003 ஒரு நடிகனாக அறிமுகமாகறீங்க. 25 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, பிதா மகன் 2003, அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கீங்க? ஆமாம், நான் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு ஹோட்டல் கடை, ஒரு டீ கடை, இதை வச்சுருந்தேன். திடீர்னு பிளேன் மூத்து காரில் வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி அண்ணன் இயக்குனர் பாலண்ணே கடைக்கு வந்தார். சரி, டே இட்லி வேணும்டா, ஆப் ஆயில் போடுற, ஆம்லேட் போடுற அப்படின்னார். சூடாக போட்டு கொடுத்து என்னுடைய கவனங்களை வந்து பார்த்தார். ஒரு பொருளை வந்து வச்சு பார்க்கக்கூடாது, விற்று பார்க்கணும். இதுக்குள்ள வேலையில் நான் செஞ்சேன், இவன் நல்லா நடிப்பேன், இவனுக்கு அதை திறமை இருக்கு, நம்ம இழுக்கணும். இன்னைக்கு ஹோட்டல் வச்சிருக்கோம்னா பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம அந்த ஹோட்டல்ல இருக்கிற அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஏன்னா நம்ம பக்கத்துல வந்து போலீஸ் ரிசர்வ் லைன் இருக்கும், அவங்க வந்து 10 பரோட்டா வாங்குற இடத்துல 20 பரோட்டா வாங்க வைக்கணும், 20 பரோட்டா வாங்குறவுக்குள்ள 50 பரோட்டா வாங்கி வைக்கணும். இதுக்குள்ள வேலையில பாக்கணும்ல, இதத்தே நான் செஞ்சேன். அதை பார்த்து அவர் பிடிச்சிக்கிருச்சு. பிடிக்கவே ஆள் அப்படி லங்குட முறாப்புல போட்டு தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் படம் முடித்து அவர் அலுவலகத்தில் இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அமீரன் அலுவலகத்துலேருந்து போகணும், இந்த மாதிரி இப்படி இருக்காராம்ல அவரை வர சொல்லுங்க. சரி சரி, போனேன். ஓகே, வேலை வந்தாலும் ஒரு கேரக்டர் கொடுத்து இதைய வாழ்ந்துக்கலான்னு பெரிய கேரக்டர் பண்ண வச்சார். அதுக்கு தான் வந்து அவ்வளோ ஒரு நன்றி கடனை ரெண்டு குருநாதருக்குமே நான் சொல்லணும். இன்றைக்கி பல வருஷங்கள் ஆகிடுச்சில்ல, நான் இந்த வருஷம் இது எல்லாத்தையும் நீங்கள் திரும்பி நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் படம 10 நாளைக்கு ஒரு படம் திரையரங்கிக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது நடக்கணும், அது கடவுள்கிட்டதே உள்ள விஷயம். ஒவ்வொரு படமுமே வரும்போது எனக்கு அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். பார்க்கும்போது நம்மளா அப்படி நடிச்சிருக்கோம், நம்மளா அப்படி பண்ணியிருக்கோம், ஆத்தாடி ஆத்தா இப்படி இருக்கே அப்படின்னு திடீர்னு எங்கள் ஆத்தா பார்த்துட்டு ஃபோன் பண்ணு, மேனே இந்த படம் நல்லா இருக்கா, எப்படி நடிச்சிருக்கியாடா, 78 வயசுல ஒழுங்காக நடிக்கலடா நீங்க எனக்குள்ள அப்படின்னு அது கேள்வி கேட்கும். ஏன்னா நான் பிறந்ததே சினிமா கூட வைக்கலதே, அதனால் எங்கள் அம்மாவை நான் ரொம்ப காலையில் 2 மணிக்காக இருந்தாலும் 4 மணிக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபோனு அம்மாவுக்கு பேசிட்டே மற்ற எல்லாத்துக்குமே நான் பேசுவேன். பெரிய விஷயம், நான் இன்றைக்கி இந்த காலத்தில் யாருமே அது பண்ணல.
ஆனால் இந்த காலத்தில் எல்லாரும் ஃபோனை எடுத்து தான் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க, வீட்டை மறந்துடுறாங்க. ஆனால் நீங்கள் நான் மனைவி கூட பேச மாட்டேன், ஃபஸ்ட்டு அம்மாவை பேசிட்டேன், அதுக்கப்புறம் வேறு யாருக்கு வேணாலும் பேசுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ ஃபோன் அடிக்கிறேன், உங்களுக்கு டவுட் இருந்தா ஏன்னா நம்மளுக்கு வந்து பெருமூளை வேலை செய்யாது, சிறுமூளைதான் வேலை செய்யும். இந்த சிறுமூளைக்குள்ள எங்க அம்மா இருக்கிறது மாதிரி தூண்டி விட்டுகிட்டே இருக்கும். அம்மா தான் உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட், எனர்ஜினே சொன்னா இல்லையா? இளையதளபதிய சொன்னார்ல, சிங்க பெண்ணே, அது மாதிரி எங்க அம்மா. ஓகே, ரொம்ப நல்லவங்க, கட்டுப்பாடானவங்க, கண்ட்ரோலான ஆளு. 3 வயசுல அப்பா தீபாவளி எனக்கு இறந்துட்டாரு. எனக்கு நடந்த பிரச்சனை வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டேன். அப்படி இருக்கும் போது அப்படி உள்ள அம்மா வந்து பிள்ளைய விட்டு கொடுக்காது இல்லை இன்ன வரைக்கும். என்னென்ன ஆச்சு அப்பாவுக்கு? கேன்சர். சரி சரி. அப்பா அம்மா தான் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி வளர்த்திருக்காங்க. அம்மாவோட கஷ்டங்கள் எல்லாம் எவ்வளோ நான் இருக்கும்? நிறைய இருக்கும். என்னென்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு ராணி மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக எங்களுக்கு மாவட்டமே சிவகங்கை மாவட்டம். சிவகங்கையில் வந்து அப்பா பக்கத்தில் ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி, அங்கே வந்து எட்மண்ணா இருந்தாங்க. எட்மண்ணா விஓ, இன்னைக்கு விஓன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அவர் அப்பாவுக்கு வந்து திடீர்னு வவுத்த வழின்னு சொல்லி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் மதுரை ராஜாதி மருத்துவமனையில் தான் சேர்த்தாங்க. சேர்க்கும் போது இந்த மாதிரி கேன்சர் அப்படின்னு சொல்லி, தீபாவளி என்ன, நான் நாளைக்கு தீபாவளின்னு இன்னைக்கு நைட் இறந்துட்டார். அப்போ எல்லாருமே வந்து இதுன்றா, நான் ஒரு 3 வயசு இருக்கும். அம்மா எல்லாருமே புது சட்டை போடுறாங்கம்மா, நெடி வெடிக்கிறாங்கம்மா, பலகாரங்கள் இருக்கிறாங்கம்மா, அம்மா வீட்டில் எதுவுமே இல்லையா, அப்பா செத்து போயிட்டாருப்பா, அம்மா வீட்டில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டாங்க. அப்படி சங்கடப்பட்டு அன்னைக்கு நைட்டு நாங்கள் வந்து சட்டியை தூக்கிட்டு போகிறோம் விதைக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு வருத்தங்களும் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. இருந்தாலும் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அம்மா தான் ஃபுல்லாகவே உங்களை பார்த்துக்கிறாங்களே. அம்மா ஐயா அவருடைய சித்தப்பார், அவர் வந்து ஒரு காங்கிரஸ் தியாகி, யார்கிட்டையும் 1 ரூபா கூட கடை வச்சுக்கிற மாட்டார். அவர் பேர் வந்து அங்கனுக்குள்ளே சிவகங்கையில் வந்து சொன்னீங்க கேட்டீங்கன்னா தெரியும், தியாகி முத்து வீடு எது அப்படின்னு. தியாகி பணம் கூட இது வரைக்கும் அவர் வாங்கினதில்லை, அவர் தான் வேலைக்கு போய் எங்களை வளர்த்தார். வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு யோசனை இருக்கும் இல்லையா, நம்ம படத்துக்குள்ளே சினிமாவில் நடிக்க வந்துட்டோம், நிறையா காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், இருந்தாலும் அம்மாவுக்கு இந்த விஷயத்தை பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அது இப்போ பண்ணியிருக்கேன், ஒரு ஆசை இருக்கும். ஆமாம், மகனா என்னென்னா, நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு தங்கத்தில் எங்கள் அம்மா மாதிரியே ஒரு செலவு பண்ணி வைக்கணும்னு ஆசை. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். முயற்சிகள் எடுத்து. தங்கத்தில் அம்மாவுக்கு ஒரு சிலை பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்மளை வளர்த்த அம்மா, அம்மா விடக்கூடாது. இந்த அம்மாவுக்கு நம்ம, எங்கள் அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. அதை நம்ம வீட்டுக்குள்ளதே வச்சுக்கணும்னு தெரியல, வெளியில் வைக்கக்கூடாது. அதை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? சொல்லியிருந்தீங்க முன்னாடி மாதிரி ஒரு பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. இன்றைக்கி அந்த காமெடியன் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு வெற்றிடம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி யோகி பாபு சார் ஒரு படங்கள் பண்ணுறாரு, சூரி சார் ஒரு படங்கள், இருந்தாலுமே இந்த காமெடியன் அப்படின்ற ஒரு இடத்த நிரப்புறதுக்கு இன்றைக்கி முழுமையாக யாருமே வந்து இல்லைண்ணே. அந்த வெற்றிடத்தை நம்ம வந்து நிரப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்களா, முயற்சிகள் எடுத்தீங்களா, வாய்ப்புகள் எல்லாம் தேடி? நிறைய இருக்குது. இன்றைக்கி இறைவன் மிக பிரியவன் அமரிசார் படம், ஓம் காளி ஜெய காளி, இந்த படத்துலலாம் எனக்கு காமெடி கேரக்டர் தான், பெரிய கேரக்டர், நல்ல வலுவான கேரக்டர். இது இன்றைக்கி எனக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னு இருக்கு. அந்த இடத்துல புல் பண்ண ஆள் கிடையாது, கஞ்சா கருப்புனாலே முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த காலத்தில் எந்த படங்கள்லையும் பார்க்க முடியலையானே அதிகமாக உங்களை.
இந்த காலத்துல இந்த காலத்துல இந்த இப்ப வரப்போதுல்ல நீங்க இரவு மறுப்பிரிவு ஓம்காளி ஜெயக்காளி சவுரி ஐயப்பா நல்லது செய் நான் சொல்றது பெரிய படங்கள் பெரிய படங்களா பெரிய படம் விஜய் படம் கம்மிட் ஆயிருக்கேன் என்ன படம் இந்த இப்ப அடுத்து பண்ண போற படம் 68 வெங்கட் பிரபு சார் ஓகே இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுனே நம்ம தேவைன்னா அவங்களே கூப்பிட்டுருவாங்க நம்ம புல்டோசர் மாதிரி கண்ணாடிக்குள்ள இருந்தாலும் சினிமா வந்து அப்புறம் உடச்சு தூக்கிட்டு வந்துடும் சூப்பரு ஓகே அதனால தளபதி 68 ஒரு சிவகாசிக்கு அப்புறம் வந்து சேர்றீங்களோ ஆமா சிவகாசி அழகிய தமிழ் மகன் ஓகே அதுக்கப்புறம் ஒன்று சேர்றேன் ஓகே 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 போனீங்களா ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா ஐயா அங்கே போல என்ன ஷூட்டிங் எனக்கு கேட்டு சொல்லலை நான் இப்போ காரைக்குடியில் ஒரு முக்கியமான செட்டில் இருக்கு அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போகிறேன் சூப்பர் சூப்பர் எதிர்பார்த்து காத்துக்கிறேன் ஆமாம் ஏன்னா சிவகாசி அழகிய தமிழ் மகனுக்கு அப்புறம் நீங்கள் விஜய் சார் கூட நடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் காமெடி வந்து இன்னும் ரொம்ப நல்லா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சரி நான் விஜய் சார் கூட ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்க போகிறீங்களே அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது இன்றைக்கி எப்படி இருக்குண்ணா ஏங்க அவர் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியுமாங்க அவர் எவ்வளோ பெரிய உயரம் நம்ம எவ்வளோ பெரிய இதில் இருக்கோ அதனால் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறது வந்து அழகாக பார்க்கணும் ரசிக்கணும் இளைய தளபதினுங்கிற பேருக்கு மத்தியில் வந்து ஒரு அழகான ஒரு ரோஜாப்பு மாதிரி ஒரு முகம் குழந்தைத்தனமான ஒரு சிரிப்பு இப்படி இருக்கும்போது நம்ம என்னத்தை பேசுறது பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லையே அவர் வந்து சீனில் வச்சாலும் ஒரு வார்த்தை மட்டும் சேர்த்துக்கணுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஐயோ அண்ணே நீங்கள் குட்டி எம்சிஆர் மாதிரி நீ போட்டு அடிக்காதீங்க தங்காத உடம்பு அப்படின்னு அப்படி சேர்த்துக்கிறவேன் சரி 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 ஓகே முதல்ல வந்து உங்களோட காமெடிக்கு வந்து அதிகமான ஒரு ரசிகர்கள் வந்து இருந்தாங்க உங்களுக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்லாங்கு இதெல்லாம் வந்து லைக் ஒரு சிலருக்கு தான் வந்து அமையும் இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அமைஞ்சது ஸோ உங்களோட படங்கள் சண்டைக்கோழி நாடோடிகள் அப்புறம் களவாணி இதில் எல்லாமே ஒரு ரொம்ப அருமையான காமெடி பண்ணியிருப்பீங்க அதுக்குமே வந்து தனியாக மக்கள் மனசில் போய் ரிஜிஸ்டர் ஆனீங்க இருந்தும் இப்போ வரக்கூடிய படங்கள் வந்து படங்கள் பண்ணுறீங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த இடத்து அப்போ கொடுத்த ஒரு ஹிட் இருக்கு இல்லையா அது இப்போ இந்த காலத்தில் அது நடக்க மாட்டேங்குது இல்லையா அதில் நினச்சி வருத்தப்பட்டிருக்கீங்களா வருத்தமே இல்லை ஓடுற உதுதான் வருத்தமே படக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கும் திரும்பி பார்த்தோம்னாத்தே தப்பாக இருக்கும் நம்மளுக்கே திருப்போம் எதுக்கு நம்ம வந்து திரும்பி பார்க்கக்கூடாது ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருந்தாத்தே நம்ம வாழ முடியும் நம்ம ஒருத்தரை தப்பாக நினச்சி ஐயோ அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த காலத்தில் இல்லையே அந்த காலத்தில் மேனேஜர் வந்து 10 கோடி ரூபாய்க்கு மேலே கலாண்டு போனேன் அதை நினச்சிக்கிட்டு இருந்தால் நான் இன்றைக்கி நல்லா இருக்க முடியுமா ஒரு படம் பண்ணி படம் பண்ணி லாஸ் ஆகி அதை நினச்சா நான் நல்லா இருக்க முடியுமா இல்லை இல்லை நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும் இப்போ வந்து ஒரு படம் லாஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு சரியாக வந்து வருமானம் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா சில ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா அதுலேருந்து எப்படின்னா நீங்கள் வெளியே வந்தீங்க ஸோ ஒரு படம் 10 கோடிக்கிட்ட லாஸ் ஆகிட்டீங்க ஒரு படம் பண்ணீங்க அதுலேயும் லாஸ் ஆகிடுச்சு அதுலேருந்து எப்படி நான் மீண்டு வந்தீங்க அதை நினச்சோம்னா வேதனவே நம்ம கீ ஏன்னா ஒன்று சினிமாவில் வந்து முக்கியமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் சொல்லியிருக்காங்க துளைத்த இடத்துல தான் நீ தேடணும் துளைக்காத இடத்துல போய் தேடாத அதுலதே நம்ம கண்டுபிடிக்கணும் அதுலதே நம்ம லாபம் எடுக்கணும் இதை ஏன் நீங்கள் வந்து மறக்கிறீங்க மறக்கவே கூடாது நம்ம வாடகை போயிட்டே இருக்கணும் சத்தியமாக என்கிட்ட மட்டும் அடுத்து நிறைய படங்கள் இருந்தால் வேற யாரையும் வச்சு படம் எடுக்க மாட்டேன் என் மயனை ஹீரோவாக்கி நான் டைரக்ஷன் பண்ணி படத்தை பெருசாக்குவேன் என்னுடைய கற்பனைகளை உள்ளே கொண்டு வருவேன் அதை நான் நிச்சயம் செய்ய மாட்டேன் முதல்ல பார்த்த கஞ்சா கருப்பு இப்போ கிடையாதுடா அவர் பேசுச்சுன்னா ஒரு மாதிரியை மாறிடுச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க பழைய கஞ்சா கருப்பாத்தே இப்போ இருக்கேன் நீங்கள் பார்க்கும்போது பிதாமகரில் இருந்த கஞ்சா குடிக்காத்தே இப்போ இருக்கேன் கரெக்டாக இல்லையா ஆனால் நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம்னு யோசிச்சிங்களானே நம்ம கவன குறைச்சல் ரெண்டாவது ரெண்டு விஷயம் ஒன்று அம்மா கிட்ட உரிமை கேட்கணும் நம்ம குருநாதர்கிட்ட கேட்கணும் ரெண்டையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் அதுதான் என்னுடைய தவறு ஆனால் துரோகமெல்லாம் நடந்திருக்கா உங்களுக்கு அது நிறைய பண்ணியிருக்காங்க துரோகம் நிறையா பண்ணுவாங்க சினிமாவில் தான் அதிகமாக நடக்கும் நீங்கள் தவறே நினைக்காதீங்க
தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும், வேற எதையுமே ஃபீல் பண்ணக்கூடாது.